الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين آمنوا وعملوا الصالحات وأقاموا الصلاة وآتوا الزكاة لهم أجرهم عند ربهم ولا خوف عليهم ولا هم يحزنون. சூரத்துல் பக்ராவினுடைய 277வது இந்த ஆயத்தில் அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா இன்னல்லசீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத், யார் ஈமான் கொண்டு சாலிஹான அமல்கள் செய்கிறார்களோ, வ அகாமு ஸலா இன்னும் தொழுகையை நிலைநாட்டுகிறார்களோ, வ ஆதவு ஸகா ஜக்காத்தை முறையாக கொடுத்து வருகிறார்களோ, லஹும் அஜுருஹும் ஐந்த ரப்பிஹிம் அவர்களுக்கு அவர்களுடைய ரப்பிடத்தில் மகத்தான நற்கூலியும் இருக்கிறது. வலா ஹோஹுன் அலிஹிம் வலாஹும் யஹ்சனூன் அவர்களுக்கு பயமோ அவர்களுக்கு எந்த விதமான துக்கமோ இருக்காது என்று அல்லாஹ் இந்த ஆயத்தில் கூறுகிறான். சூரத்துல் பக்ராவினுடைய 275-76 ஆயத்துகளில் அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா வட்டியை பற்றி தெளிவாக சொல்லிவிட்டு இடையிலே இந்த ஆயத்தை அல்லாஹ் சொல்கிறான், ஈமான் கொண்டவர்களுக்கு சாலிஹான அமல் செய்தவர்களுக்கு மகத்தான நற்கூலி இருக்கிறது என்று. வட்டியை நிறுத்திவிட்டு அதை ஒழித்துவிட்டு பிறகு சாலிஹான அமல்கள் யாராவது செய்வார்களே ஆனால் அவர்களுக்கு நற்கூலி இருக்கிறது. சாலிஹான அமல்கள் யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு வேறு ஆயத்துகளில் அல்லாஹ் சொல்கிறான், லஹும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌசி நுசுலா, அவர்கள் சொர்க்கத்தினுடைய ஃபிர்தௌஸ் என்ற இடத்தில் அவர்கள் தங்குமிடமாக அல்லாஹ் ஆக்கி கொடுப்பான். வேறு ஆயத்தில் சனுதுகிலுகும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், அப்படி ஈமான் கொண்டு சாலிஹான நல்லமல்கள் செய்தவர்களுக்கு சொர்க்கத்திலே நாம் அவர்களை நுழைவிப்போம், அதற்கு கீழால் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் என்று வேறொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான். இன்னொரு ஆயத்தில் சையஜாலு லஹுமுர் ரஹ்மான் உத்தா, அவர்களுக்கு ரஹ்மான் பிரியத்தை அல்லாஹினுடைய பிரியத்தை நேசத்தை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்குவான் என்று வேறொரு ஆயத்திலே அல்லாஹ் சொல்கிறான். இப்படி யார் ஈமான் கொண்டு சாலிஹான அமல்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் மகத்தான நற்கூலி இருக்கிறது. வ அகாமு ஸலா, யார் தொழுகையை நிலைநாட்டுகிறார்களோ, தொழுகையை நிலைநாட்டுவது என்பது எப்பொழுதாவது தொழுவது என்பது அல்ல. இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹமத்துல்லாஹி அலைஹி இதற்கு சொல்கிறார்கள், தொழுகையில் எந்த விதமான தவறுகளும் செய்யாமல் முறையாக தொழுவது, தொழுகையை நிரந்தரமாக தொழுவது, தொழுகையை ஹுஷூவுடன் பயபக்தியோடு தொழுகுவது, அதே போன்று தொழுகையை இது அல்லாஹ் என் மீது விதித்த கடமை என்று நினைத்த இந்த நீயத்தோடு தொழுகுவது என்று ஹசரத் ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹமத்துல்லாஹி அலைஹி அகாமு ஸலாஹ் என்பதற்கு விளக்கம் தருகின்றார்கள். ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த சமுதாயத்தின் மீது பல்வேறு ஆசைகள் இருந்தது, எப்படியாவது சமுதாயத்தை சொர்க்கத்திற்கு கொண்டு சென்று விட வேண்டும் என்று. வேறு விதமான ஆசையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தது. என்ன ஆசை என்றால், நான் இந்த மக்களிடத்திலே போரிட்டு நான் வெட்டப்பட்டு ஷஹீதாக்கப்பட்டு திரும்பவும் ஹயாத்தாக்கப்பட்டது, திரும்பவும் வெட்டப்பட்டு திரும்பவும் ஹயாத்தாக்கப்பட்டு திரும்பவும் வெட்டப்பட்டு திரும்பவும் ஹயாத்தாக்கப்பட விரும்புகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது ஒரு ஆசை. இன்னொரு ஆசை என்னவென்று சொன்னால், இமாம் ஜமாத் நடைபெறக்கூடிய நேரங்களில் யார் யார் வீடுகளிலே தொழுகிறார்களோ அந்த வீடுகளுக்கு நான் சென்று
அங்கே இருக்கக்கூடிய பெண்களையும் சிறிய பிள்ளைகளையும் வெளியாக்கிவிட்டு அந்த வீடுகளை எல்லாம் தீக்கிரையாக்க வேண்டும், தீ வைத்து கொளுத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், என்னுடைய ஆசையாக இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், இந்த தொழுகையினுடைய குறிப்பாக இமாம் ஜமாத்தினுடைய முக்கியத்துவம் என்பது என்ன என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய இந்த ஆதங்கத்தின் மூலமாக வெளிப்படுத்தி காட்டுகிறார்கள். வாத்து ஸக்கா, அதே போன்று ஜக்காத்தை முறையாக கொடுத்து வர வேண்டும். என்னிடத்தில் ஜக்காத் கடமையாகிவிட்டது என்று சொன்னால், ஏதோ நாலு பேருக்கு ஒரு தர்மம் செய்து விட்டேன் அல்லது நாலு பேருக்கு சாப்பாடு வாங்கி தந்து விட்டேன் என்றால் என்னுடைய ஜக்காத் நிறைவேறப் போவதில்லை. என்னுடைய ஜக்காத் ஆண்டு முழுவதும் என்னுடைய வருமானத்திலிருந்து எவ்வளவு மீதி இருக்கிறதோ, என்னுடைய பொருட்கள் எவ்வளவு இருக்கிறதோ, இதையெல்லாம் கணக்கிட்டு அதை முறையாக எவ்வளவு வருகிறதோ அதை நான் கொடுத்தால்தான் அந்த ஜக்காத்தை நிறைவேற்றி நன்மை கிடைக்குமே தவிர, ஏதோ யாருக்காக ஒரு ரெண்டு வெள்ளியோ பத்து வெள்ளியோ இருபது வெள்ளியோ கொடுத்து விட்டால் அந்த ஜக்காத்தினுடைய அந்த இது நிறைவேறாது. அப்போ ஜக்காத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்கெல்லாம் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்கிறாரோ அங்கெல்லாம் கூடவே ஜக்காத்தையும் நீ முறையாக கொடுத்து வாருங்கள் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். லஹும் அஜ்ருஹும் இந்த ரப்பிஹிம், அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் மகத்தான கூலி இருக்கிறது. வலா ஹௌஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன், அவர்களுக்கு பயமோ அவர்களுக்கு எந்த விதமான கவலையுமோ இருக்காது என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறார். இந்த கவலையும் பயமும் யாருக்கு இருக்காது? வேறொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறார், அலா இன்ன அவுலியா அல்லாஹ், யார் அல்லாஹினுடைய நேசர்களோ வலிமார்களோ அவர்களுக்கு தான் துக்கமும் இருக்காது கவலையும் இருக்காது என்று வேறொரு ஆயத்திலே அல்லாஹ் சொல்கிறான். அவர்கள் யார் என்று சொன்னால், தங்களுடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்தியவர்கள். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதாவிலே இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது அழுது துவா செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதாவில் இருந்து அழுது துவா செய்கிறார்களே, என்ன துவா செய்கிறார்கள் என்று நான் காதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அருகில் கொண்டு நான் கேட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்தார்கள், அல்லாஹும் ஆத்தி நஃப்ஸி தக்குவாஹா, யா அல்லாஹ் என்னுடைய உள்ளத்திற்கு தக்குவாவை இறைச்சத்தை தா, வஸக்கிஹா, அதை என்னுடைய உள்ளத்தை அல்லாஹ் நீ பரிசுத்தப்படுத்து, அந்த ஹைரு மன் ஸக்காஹா, உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதில் நீந்தான் சிறந்தவன் என்ற துவாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதினார்கள் என அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அருமை பெரியோர்களே, சகோதரர்களே, ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த அந்த உயர்தரமான துவாவை வலிமார்கள் செய்து தங்களுடைய உள்ளத்தை அவர்கள் பரிசுத்தப்படுத்திய காரணத்தால் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த விதமான கவலையுமோ துக்கமுமோ இருக்காது என்று அல்லாஹ் அந்த ஆயத்திலே சொல்லி காட்டுகிறான். அதே போன்று இங்கு இது ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்து தொழுகையை நிலைநாட்டி ஜக்காத்தை கொடுத்துபவர்களுக்கும் இந்த பாக்கியம் இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஆயத்தின் மூலமாக தெளிவுபடுத்துகிறான். ரப்புல் ஆலமீன் அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா அவனுடைய இந்த வசனங்களை தெளிவாக விளங்கி அதன்படி நல்லமல்கள் செய்யக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல் உரிவானாக. இந்த ஆயத்துகளின் பரக்கத்தினால் நம்முடைய வாழ்க்கையை இம்மையிலும் மறுமையிலும் வெற்றிகரமான வாழ்க்கையாக அல்லாஹ் ஆக்கி தந்தல் உரிவானாக. இந்த ஆயத்துகளின் பரக்கத்தினால் எல்லா விதமான ஆபத்துகள் முசீபத்துகள் சஞ்சலம் சங்கடங்கள் எதிரிகளினுடைய சூழ்ச்சிகள் வஞ்சகம் செய்வினை கண்ணீர்களை விட்டும் திடீர் மரணத்தை விட்டும் சிறிய பெரிய கொடிய நோய்களை விட்டும் ரப்புல் ஆலமீன் நம் எல்லோரையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. இந்த ஆயத்துகளின் பரக்கத்தினால் நம்முடைய வியாபாரத்தில் தொழிலில் கொடுக்கல் வாங்கலில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளுக்கு நாள் நல்ல வளர்ச்சியையும் பரக்கத்தையும் ஏற்படுத்தி தந்தல் புரிவானாக. ரப்புல் ஆலமீன் இந்த ஆயாத்துகளின் பரக்கத்தினால் நமக்கு நீண்ட ஹயாத்தையும் அவனுக்கு பொருத்தமான நல்லமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் தந்தல் புரிவானாக. பி ஹக்கி சையிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
பிரஹ்மதிக்க யா அர்ஹமர் ராஹிமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஷ்ஷைத்தான்